அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிரதமர் அவர்களே, நாங்கள் கேட்ட தொகை என்ன? கொரோனாவுக்கு நாங்கள் கேட்டது 9000 கோடி, நீங்கள் ஒதுக்கி இருப்பது 510 கோடி. 9000 கோடி கேட்கிறோம், 510 கோடி கொடுக்கிறீர்கள். எத்தனை கொரோனாவை எதிர்த்து நாங்கள் போராடுவது? எங்க ஊர்ல ரொம்ப முக்கியமானது எள்ளு மாவு இடிப்போம். எங்க மத்தைமார்கள் மாமிமார்கள் இடிப்பார்கள் கேழ்வரகு. அதை அவிச்சு அதை உரல்ல போட்டு அது மேல ஒரு கால்படி எள்ள கொட்டிட்டு எள்ளு மேல ஒரு வெள்ளத்தை போட்டு இடிப்பாங்க, இடிப்பாங்க, இடிப்பாங்க. அது பஸ்பமாகிற வரைக்கும் அந்த எள்ளிலிருந்து எண்ணெய் வெளிப்பட்டு அந்த எண்ணெய் கேழ்வரகில் கலந்து அந்த கேழ்வரகும் அந்த எண்ணெயும் கலந்து வெள்ளத்தில் சேர்ந்து அது ஒரு அற்புதமான தமிழ்நாட்டின் ஆதி இனிப்பாக அது வருகிற வரைக்கும் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இடிச்ச பிறகு அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இடிச்ச பொம்பளை இருப்பா கூலிக்காரி, பாவம், அம்மா எனக்கும்பா. சொல்லுவாங்க சில பெண்கள், உரல்ல ஒட்டி இருக்குல்ல அது உனக்கு, என் மகனுக்கு உலக்கையில ஒட்டி இருக்குல்ல அது உன் மகனுக்கு. இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவு. இந்த உரல், உலக்கை, மாவு, இதுதான். இடித்தவள் பட்டினி கிடக்கிறாள், எடுத்தவள் கொண்டாடுகிறாள். இதுதான் இது. இதுக்குத்தான் அவர் போறாரு. நான் கேட்கறது இன்னும் 510 கோடி, 900 கோடி, 9000 கோடி வேண்டும் என்று போராடுகிற உள்ளம்.